வணக்கம், வெல்கம் டு துளசி சமையல். இன்றைக்கி குடல் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குடல் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குடலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மஞ்சப்பொடி போட்டு இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது வேக வச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டு இதில் சோம்பு, கல்பாசி, பட்டை சேர்த்து சோம்பு செவந்ததும் இதில் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நாங்கள் சின்ன வெங்காயம் ஒரு 250 கிராம் சேர்த்துருக்கோம். வெங்காயம் நல்லா செவந்து வந்ததும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் குடலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து இதை நல்லா வேக விட்டுறலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒரு 1 to 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருந்தோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு. அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.